வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. நவம்பர் 30 தேதி வரை பெயர் சேர்த்தல் திருத்தல் பணிகள் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாளான 5 தேதியும் விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் அறிவிப்பு. நவம்பர் 4 அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. இருபது மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு குதூகலமாக வந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்ததால் உற்சாகம். தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் 3 தேதி வரை 9,800 பேருந்துகள் இயக்கம். காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக நீர் திறப்பு. 151 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவு. COP26 சந்திப்பில் உலக தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று தொடக்கம். பருவநிலை நெருக்கடி குறித்து இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் மாலத்தீவு தலைவர்கள் உரை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். மதிய உணவு திட்டத்தில் கம்பு, ராகி உள்ளிட்ட சிறுதானியங்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவல் குறைந்ததை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் விலையேற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலங்கள் உருவான நாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர தடையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் மட்டும் 766,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் ஆளும் தாராளவாத ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசை அங்கீகரிக்க தவறினால் உலகுக்கே பிரச்சினை ஏற்படும் என அமெரிக்காவுக்கு தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புவி வெப்பமயமாவதை தடுக்கும் வகையில் புவியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்க G20 மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2021 ஆண்டில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வேக்ஸ் என ஆக்ஸ்போர்ட் அகராதி தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகம் முழுவதும் இன்று 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பின் பள்ளிக்கு திரும்பிய மாணவ செல்வங்கள் உற்சாகமாக காணப்பட்டனர். கரூர் மாவட்டத்தில் பள்ளி திறப்பின்போது கோமாளிகள் ரோஜா பூக்கள் கொடுத்து பன்னீர் தெளித்து மாணவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் ரோஜா மலர்கள் கொடுத்தும் கடலை மிட்டாய் உள்ளிட்ட இனிப்புகள் வழங்கியும் ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சுமார் 2 லட்சம் மாணவர்கள் சுழற்சி முறையில் பள்ளிக்கு வருகை தந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தனர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுல ஆடிக்கிட்டுதான் இருக்கு. பிள்ளைய படிக்கிற நேரம் தவிர மத்த எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்கூல் ஓபன் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சொல்லி கொடுக்கறத வந்து போன்ல கேக்குறது இல்லாம நேர்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதோட படிச்சுக்கிட்டு மேம் கூட நேராகவே சேர்ந்து பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை காலையும் தூரிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஒரு பறவைகள் இல்லாத வேடந்தாங்கள் எப்படி இருந்ததோ அப்படிதான் இத்தனை நாளும் நாங்க உணர்ந்தோம். நாங்க மட்டும் பள்ளிக்கு வந்தோம், எங்க வகுப்புல பிள்ளைங்களை காணோம், தனியா இருந்துட்டு ரொம்பவே மனதுக்கு வருத்தமா இருந்தது. இப்ப இந்த குழந்தைங்களாம் வந்தோடனே ரொம்பவே நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். 18 மாசம் குழந்தைங்க வந்து வீட்டிலேயே வந்து பேரண்டோட இருந்திருக்காங்க. நிறைய குழந்தைங்க வந்து நல்ல முறையாக செலவு பண்ணியிருக்காங்க. ஃபோனில் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறேன்னு பிள்ளைங்க வந்து நிறைய டைம் அவங்களோட இதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள திருப்பி ஸ்கூலுக்கு இது கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் படித்ததை விட இங்கே வந்து நேரடியாக படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கீழச்சாக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் கலைமுருகன் தப்பாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் ஆட்டம் போட்டு மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரத்தை எடுத்து உற்சாகமாக வரவேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வருகை புரிந்த மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். அரியலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். அங்கு உடல் வெப்பநிலை பரிசோதித்தும் கைகளை சுத்தம் செய்ய சொல்லியும் முகக்கவசம் அணிய வலியுறுத்தியும் குழந்தைகளை ஆசிரியர்கள் பள்ளிக்குள் அனுமதித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள 2வது மைல் பகுதியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மேளதாளங்கள் வாசித்தும் இனிப்புகள் மற்றும் பூக்களை கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். பின்னர் மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. அனைத்து பள்ளிகளும் 1872 பள்ளிகளும் 1 முதல் 8 வகுப்பு வரை மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் குதூகலத்துடனும் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மாணவர்களை வரவேற்பதற்காக அனைத்து பள்ளிகளும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் துருமையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரோஜா பூ இனிப்புகள் மற்றும் பென்சில் வழங்கி வரவேற்றார். ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்தும் முகக்கவசம் சாக்லேட் ஒரு பேனா மற்றும் ரோஜா மலர் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்று வகுப்பறைக்குள் அழைத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு நாதஸ்வர மேளதாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள படிக்கா சுவைத்தான்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களை தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் வீட்டிற்கே சென்று மேளதாளங்கள் முழங்க பள்ளிக்கு அழைத்து வந்தார். அதுமட்டுமின்றி தீபாவளியை முன்னிட்டு சொந்த செலவில் தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு பள்ளியின் முன்பு ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து ரோஜாப்பு கொடுத்து சாக்லேட் கொடுத்து வரவேற்றனர். வகுப்பறையில் ஷிப்ட் முறையில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கே நாட்டாப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளை செண்டமேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இந்த 600 கொரோனானால 600 நாங்கள் ஸ்கூலுக்கு வராமல் இருந்திருக்கோம்.
அதனால் நாங்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக படித்தோம். இங்கே சாருங்களும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நிறைய தான் அனுப்பியிருந்தாங்க. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வர மாதம் ஒரு பயத்தோடு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்த பின்னாடி எங்கள் ஹெட்மாஸ்டர் டீச்சர் சார் எல்லாருமே சேர்ந்து நல்லா மேலதாடத்தோடு கொட்டு கொட்டி மலர்கள் தூவி இப்போ சாக்லேட்லாம் கொடுத்து எங்களை நல்ல முறையில் வரவேற்றாங்க. இனிமேல் இப்போ இந்த வந்த பின்னாடி நல்ல உத்வேகத்தை கொடுத்து இனிமேல் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்திருக்கோம். முதன்முறையாக கொரோனா முடிஞ்சு 1.5 வருஷம் ஆண்டு முடிஞ்சு இப்போ வந்து ஸ்கூல் திறந்ததில் நல்ல வரவேற்பு கொடுத்து அதாவது மேல தாளத்தோட மலர் தூவி நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து எப்படின்னா என்னோடய குழந்தைகள் வந்துட்டு உற்சாகத்தோடு இப்போ பள்ளிக்கு வந்திருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாணவ மாணவிக்கு மாலை அணிவித்து மேளதாளத்துடன் பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்றனர். கருப்பம்பலம் ஞானாம்பிகா உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் சித்திரவேலு ஏற்பாட்டில் கணபதி ஹோமம் பூஜை செய்யப்பட்டது. திருவள்ளூரில் மாணவர்களின் கற்றல் திறனை மீண்டும் கொண்டுவரும் வகையில் குள்ளநரி காக்க கதை சொல்லி சரிசமமாக அமர்ந்து மதிய உணவை உண்டும் ஆசிரியர்கள் அன்பை வெளிப்படுத்தினர். தீபாவளிக்கு மறுநாளான 5ஆம் தேதி அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை நாளாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மறுநாள் 5ஆம் தேதி அரசு வேலை நாளாக இருந்தது. தீபாவளி பண்டிகைக்காக வெளியூர்களுக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் 5ஆம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வரும் 5ஆம் தேதி அன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுவதாகவும் 5ஆம் தேதிக்கு பதிலாக வரும் 20ஆம் தேதி 3வது சனிக்கிழமை வேலை நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் போவதற்கு நகரக்கூடும். அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற G20 மாநாட்டில் உலக வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸிற்குள் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என G20 நாடுகளின் தலைவர்கள் உறுதிபூண்டனர். ஆனால் பருவநிலை மாற்றம் குறித்து G20 மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் போதுமானதாக இல்லை என பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வருத்தம் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றால் பூமி மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி COP26 பங்கேற்க கிளாஸ்கோ சென்றுள்ளார். மலர்க்கொத்துகளை வழங்கி மாணவர்களை வரவேற்ற குன்றக்குடி பொன்னம்பலாடிகளார். சாலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். செம்பரம்பாக்கம் உபரிநீர் கால்வாயை தூர்வாரும் பணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டன. 2022 ஜனவரி 1 18 வயது பூர்த்தியடைபவர்கள் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய www.nbsp.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு சுருக்கமுறை திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் பிரபுசங்கர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் வெளியிட்டார்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதி வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் லலிதா வெளியிட்டார். இதேபோல அரியலூர் மாவட்டத்தில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலினை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வெளியிட்டார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி வெளியிட்டார். வரும் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி துணை ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞான தேரோ வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். கிருஷ்ணகிரி KRB அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் நீர்த்தேக்க பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களை அறுவடை செய்து படகு மூலம் கரைக்கு எடுத்து வரும் விவசாயிகள் சிறு பாலம் அமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். பெத்த தாளப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட தின்னக்கழனி, ஜாகீர், நாற்றம்பள்ளி, தாளப்பள்ளி போன்ற கிராமங்களும் இடையே KRB அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு மேல் சுமார் 100 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். பொதுவாக அணை நீர்மட்டம் குறைந்துள்ள நேரங்களில் நெல் அறுவடைக்கு அணை நீர்த்தேக்க பகுதி வழியாக சென்று அறுவடை செய்து வருகின்றனர். ஆனால் தற்போது அணை முழுவதும் நிரம்பியுள்ளதால் நெற்பயிர்களை சுற்றி அணையின் நீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களுக்கு செல்லவும் விவசாய பணிகளை செய்யவும் வழியின்றி தவித்து வந்தனர். இதனிடையே தற்போது நெல் அறுவடை காலம் வந்தால் வேறு வழியின்றி விவசாயிகள் தண்ணீரில் மூழ்கி சென்று நெற்பயிர்களை அறுவடை செய்கின்றனர். இதனால் ஜாகீர் நாற்றம்பள்ளி சாலையிலிருந்து 40 அடி நீளத்திற்கு சிறு பாலம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைந்துள்ள தெய்வசிகாமணி அருள்நெறி அரசு தொடக்கப் பள்ளியில் யானை வரவழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக கடந்த 18 மாதங்களாக தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. வருவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கு. குழந்தைகள் மகிழ்ந்து இருக்கிறார்கள். ஆசிரியர்களும் இவர்களுக்கு பாடத்திட்டத்தை கடினமாக்காமல் எளிய முறையில் ஆடல் பாடல் கற்றல் என்ற நிலையில் அவர்களை படிப்பதற்கு தயார்படுத்துகிற காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இனி வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நன்கு கற்பதற்காக தயார்படுத்தப்பட இருக்கிறார்கள். வரவேற்புக்கு பாராட்டுக்குரியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் குழந்தைகளை வாழ்த்தி வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தார். கோவில்களில் கடவுள்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களுக்கு இடமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 2ஆம் பிரகாரத்தில் பக்தர்கள் பிரதட்சணம் ஏற்பாடு செய்யக்கோரி ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தபோது கோவிலுக்கு வரும் பக்தர்களை பேருந்து நிலையத்தில் வைத்து தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறி 500 ரூபாய் வரை இடைத்தரகர்களால் வசூலிக்கப்பட்டு வருவதாக மனுதாரர் குற்றம் சாட்டினார். இதை கேட்ட நீதிபதிகள் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களுக்கு இடமில்லை எனவும் இதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். கடவுள் முன் அனைவரும் சமம் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். சென்னை வேளச்சேரி கோயம்பேடு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேளச்சேரி விஜயநகர் ஈரடுக்கு மேம்பாலங்களில் 2ஆம் அடுக்கு மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். திறக்கப்பட்டுள்ள 1028 மீட்டர் நீளம் கொண்ட வேளச்சேரி 2ஆம் அடுக்கு மேம்பாலம் 67 கோடி ரூபாயில் கட்டப்பட்டது.
புதிதாக திறக்கப்பட்ட வேளச்சேரி 100 அடி சாலை தரமணி மேம்பாலத்தை முதலமைச்சர் நடந்து சென்று பார்வையிட்டார். 13.6 மீட்டர் அதிகபட்ச உயரம் கொண்ட ஒரு வழி பாலத்தில் தரமணி வேளச்சேரிக்கு வாகனங்களில் செல்லலாம். வேளச்சேரியுடன் பள்ளிக்கரணையை இணைக்கும் மற்றொரு அடுக்கு மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வேளச்சேரி மேம்பாலத்தை தொடர்ந்து சென்னை கோயம்பேடு காளியம்மன் கோவில் பகுதியில் 93 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேம்பாலங்கள் திறப்பால் போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பிருப்பதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த பிரிட்ஜோட பயன்பாடு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ் டிராஃபிக் ஜாம் ஆகாமல் வேளச்சேரி ஜங்ஷனில் ரொம்ப சேவ் பண்ணும். ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடுறதுக்கு. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கிளம்பி போயிடலாம். இப்போ ஃப்ரீயாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராஃபிக் இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக போயிடலாம். தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னையிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கோயம்பேடு, மாதவரம், கே கே நகர், பூந்தமல்லி மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம் என 5 மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்க போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னையிலிருந்து இன்று மட்டும் 2491 பேருந்துகள் காலை முதல் இயக்கப்பட்டு வருகிறது. மையங்களில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்துள்ளனர். அதேபோல் அரசு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக 044-24-749-002 என்ற எண்ணில் தெரிந்து கொள்ளலாம் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் குழு அமைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸை சாமர்த்தியமாக சாலையின் நடுவில் இருந்த 1 அடி உயரமுள்ள தடுப்புச் சுவரை தாண்டி நோயாளியை அழைத்து சென்ற சிவக்குமார் என்கிற ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பாகூர் அரசு மருத்துவமனையிலிருந்து நோயாளியை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் கடலூர் சென்னை மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக யோசித்த ஓட்டுநர் சாலையில் நடுவே உள்ள 1 அடி தடுப்புச் சுவரை தாண்டி வாகனத்தை இயக்கி உயிருக்கு போராடி வந்த நோயாளியை உரிய நேரத்தில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லும் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3,645 மில்லியன் கனஅடி நீரில் 2,008 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 20.8 அடி உயர்ந்துள்ளது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரி இன்னும் ஒரு சில தினங்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டால் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க உபரிநீர் செல்லும் கால்வாய் தூர்வாரும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. அடையாறு கால்வாய் வரை சுமார் 6 கிலோமீட்டர் கால்வாயை தூர்வாரி இருபுறங்களிலும் கரைகளை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் திறந்துவிட்டாலும் எளிதாக வெள்ளநீர் அடையாறு கால்வாய்க்கு சென்றுவிடும். இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் முக்கிய மற்றும் பிரதான அணைகளாக மணிமுத்தாறு அணை, காரையார் தாமிரபரணி அணை, சேர்வலாறு அணை உள்ளிட்டவை விளங்குகின்றன. இந்த அணைகள் தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை தீர்க்கும் முக்கிய ஆதாரமாக திகழ்கின்றன. இந்த நிலையில் பிசான பருவ சாகுபடிக்காக மேற்கண்ட அணைகளிலிருந்து இன்று முதல் 151 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காரையார் தாமிரபரணி அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தண்ணீர் திறந்துவிட்டார். இதேபோல் மணிமுத்தாறு அணையில் அதிகாரிகள் தண்ணீர் திறந்துவிட்டனர். இதன் மூலம் சுமார் 86,107 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே வடக்கூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாற்று நட்டு விவசாயம் பார்க்க விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவாடானை பகுதிகளில் கனமழை பெய்து வரும் காரணமாக ஆங்காங்கே வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் விதைக்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் விதைப்பு காலமும் கடந்துவிட்டது. ஒரு சில பெரு விவசாயிகள் நாற்று நட்டு அதன் மூலம் நாற்று நடவு செய்வதை
கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ஆர்வமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இன்று வடக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பவருக்கு சொந்தமான விவசாய வயலில் பெண்கள் ஆண்கள் 80 பேர் பணியில் இருந்தனர். ஆண்கள் நாற்றை பிடுங்க பெண்கள் நாற்று நட்டனர். இந்த காட்சியை கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பது பிரமிப்பாக இருந்தது. நாற்று நடும் பெண்கள் தங்களின் பணியில் சோர்வு அடையாமல் இருக்க கிராமத்து பாடல் பாடியும் குலவை போட்டும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே திருமணமாகி 3 நாட்களான புதுமண தம்பதி சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரி மனோஜ்குமார். இவருக்கும் சென்னை பீர்கன்கரணையைச் சேர்ந்த மருத்துவரான கார்த்திகா என்பவருக்கும் கடந்த 28ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து அரக்கோணத்திற்கு காரில் சென்றபோது பேரம்பாக்கம் அடுத்த கூவம் பகுதியில் எதிரே வந்த கண்டெய்னர் லாரி திடீரென கார் மீது மோதியதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் புதுமண தம்பதி இருவரும் காரில் இடிபாடுகளுக்குள் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்த மப்பேடு காவல்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுமண தம்பதி சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் 2 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மற்றும் மதுரை மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் மன்னார்புரம் ரவுண்டானாவில் இருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் சோனா மீனா தியேட்டர் அருகில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகிலிருந்து இயக்கப்படுகிறது. மற்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் எந்தவித மாற்றமும் இன்றி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு மக்கள் செல்ல ஏதுவாக மாநகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மின்சார தாக்கத்தால் பட்டுப்போக துவங்கும் சோலை மரங்கள். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வந்த திருவள்ளுவர். பாதையில் நிறுத்தப்பட்ட பள்ளி கட்டிட பணிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றம் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் உலக வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் கடந்த 25 வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் காப் என்று அழைக்கப்படும் கான்பரன்ஸ் ஆப் பார்ட்டிஸ் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் COP26 மாநாடு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் அக்டோபர் 31ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. COP26 சந்திப்பின் 2ஆம் நாளான இன்று உலக தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. பருவநிலை நெருக்கடி குறித்து இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் மாலத்தீவு தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றியுள்ளனர். கார்பன் உமிழ்வை குறைப்பது குறித்து தலைவர்கள் விவாதிக்கவுள்ளனர். சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் உலகளவிலான சோலார் கிரிட்ஜை உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் முன்னெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பருவநிலை மாற்றத்தால் தீவு நாடுகளின் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்கள் கிளாஸ்கோ சென்றுள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். திருப்பத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 5 நாட்களுக்கு பின் 2 மணி நேரம் கனமழை பெய்ததால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல சென்னை, திருவள்ளூர், கும்பகோணம், திருப்பூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அறிவித்துள்ளது. பட்டாசு வெடிப்பதற்கான நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. சுமார் 19 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்புகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னை கிண்டி மடுவின் கரை பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியில் பாதுகாப்பு வசதிகள், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக ஆசிரியர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக முதல்வர் இந்த திடீர் ஆய்வை மேற்கொண்டார். ராமேஸ்வரத்தில் 6 மாதங்களுக்கு பிறகு புண்ணிய தீர்த்தங்கள் திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் புனித நீராடினர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகள் மூடப்பட்டன. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்தமாட முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகள் திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் தீர்த்தமாடலாம் என்றும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பக்தர்கள் இன்று காலை முதல் புனித நீராடி வருகின்றனர். கொரோனா கால நீண்ட இடைவெளிக்கு பிறகு 18 மாதங்கள் கழித்து தற்போது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திங்கட்கிழமை திறக்கப்பட்டன. மாணவர்கள் பள்ளிக்கு ஆர்வமாக வரக்கூடிய வகையில் பள்ளி வகுப்பறை செயல்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கு வரும் மாணவர்களை ஆசிரியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மகிழ்ச்சியோடு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஊராட்சி ஒன்றியம், வளப்பிரமன்காடு ஊராட்சி, பனஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதையொட்டி பள்ளியில் பயிலும் 35 மாணவர்களை அவரவர் வீடுகளிலிருந்து மகாராஜன் என்பவர் திருவள்ளுவர் வேடம் அணிந்து ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்தார். பின்னர் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் வழங்கப்பட்டு தெர்மல் ஸ்கேனர் மூலம் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள சோலை மரங்களின் நடுவே உள்ள மின் மாற்றிகளால் பட்டுப்போவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு அதனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்து பெரிதாக்கியுள்ள நிலையில் மின்சாரத்துறையின் இந்த செயல் வருத்தம் அளிப்பதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே மின்மாற்றி அருகே மீதமுள்ள மரங்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதியில் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரிய உதவி இயக்குநர் மேத்யூ வி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டப்படுவது நீர்நிலைப் பகுதி என்பதனால் பள்ளி கட்டிடப் பணிகள் பாதையில் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பள்ளி வளாகத்தில் கட்டிடம் இல்லாத காரணத்தினால் சமுதாயக் கூடத்தில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் மாணவிகளும் ஆசிரியர்களும் கழிவறை வசதி இல்லாமல் மிகவும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பதனால் மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக வகுப்புகள் நடைபெற ஆவணம் செய்யுமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த வடக்கு வெள்ளூர் ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் தங்களை என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் இடத்தை காலி செய்ய கோரி வற்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து மாற்று இடம் கூட வழங்காமல் வீடுகளை காலி செய்ய நெருக்கடி தரும் என்எல்சி நிறுவன அதிகாரிகள் நில எடுப்புத்துறை அதிகாரிகள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதியினர் அரசு நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழக ஆளுநரும் வேளாண் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தலைமையில் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் எஸ் சுவாமிநாதன் போன்ற புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கிய இந்த 100 ஆண்டு பழமையான பல்கலைக்கழகத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த ஆளுநர் ரவி,
பசுமை புரட்சியை சாத்தியமாக்கிய நமது வேளாண் விஞ்ஞானிகளின் தொலைநோக்கு பார்வை, அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சியால் குறுகிய காலத்தில் நம் நாடு உணவில் தன்னிறைவு அடைந்திருப்பதாக கூறினார். நாட்டின் மொத்த உணவு உற்பத்தி உபரியாக இருந்தும் உணவு உற்பத்தியாளர்களில் பெரும்பாலோர் ஏழ்மை நிலையில் உள்ளது என்பது ஒரு முரண்பாடான சூழ்நிலை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நிரம்பியுள்ள வரதமா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து பழனி, ஆயக்குடி, பொன்னாபுரம், கோதிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 20 மேற்பட்ட குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கலிக்கநாயக்கன்பட்டி, கோதிமங்கலம் பகுதியில் உள்ள குளங்களுக்கு முறையாக தண்ணீர் வந்து சேராததால் விவசாயிகள் பழனி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தண்ணீர் வரும் பாதையை தூர்வாரி குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அனைத்து குளங்களுக்கும் தண்ணீரை கொண்டு சேர்ப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். தீபாவளியை ஒட்டி பட்டாசுகளை கவனமுடன் வெடிப்பதோடு அரசின் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு பண்டிகையை கொண்டாட மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் பொருட்டு பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக அரசு உத்தரவுப்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரமும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியுள்ளது. தீபாவளி பண்டிகையின்போது தமிழக அரசின் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாட மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆயிரத்து 1956 முன்பு கேரளாவுடன் இணைந்திருந்த குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்ததை தொடர்ந்து 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்தது. இந்த போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு கன்னியாகுமரி மாங்காடு பகுதியில் உள்ள தியாகிகள் நினைவு ஸ்தூபியில் பொதுமக்கள் பல்வேறு கட்சியினர் சார்பிலும் தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட கீழ அரசடியில் உள்ள தனியார் அனல் மின் நிலையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கிளை தொழில் நிறுவனங்களில் சுமார் 650 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் முதல் ஊதியம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கான நிலுவை ஊதியம் மற்றும் தீபாவளி போனஸ் ஆகியவற்றை உடனடியாக வழங்க கோரி அம்மாவட்ட மின் ஊழியர் மத்திய அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த 2013 சென்னை பெங்களூர் 3வது அதிவிரைவு சாலை மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலி வட்டத்தில் சென்னை பெங்களூர் அதிவிரைவு அமைப்பது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலையினர் வந்திருந்தனர். இந்த நிலையில் அதிவிரைவு சாலை பணிகளுக்கு தாங்கள் வழங்கிய நிலங்கள், வீடுகள், ஆழ்துளை கிணறு உள்ளிட்டவற்றுக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இழப்பீடு வழங்காததை கண்டித்து அவர்களை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பணிகள் நடைபெறாமல் ஸ்தம்பித்தது. குத்தாட்டம் போட்டுக்கொண்டே பள்ளிக்கு வந்த மாணவர்கள் கனமழையால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுத்த கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்குட்பட்ட ராஜாபூர் அரசு ஒன்றிய துவக்க பள்ளியில் குத்தாட்டம் போட்டுக்கொண்டே மாணவர்கள் பள்ளிக்கு வந்தனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக 2 பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 மாணவர்களுக்கு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மாணவர்கள் மேளதாளத்துடன் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். மேலும் தலைமை ஆசிரியர் இந்திரா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்தும் இனிப்புகள் கொடுத்தும் வகுப்பறைக்கு அழைத்து சென்றார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்து உள்ள பசும்பொன் கிராமத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட தங்க கவசம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் குருபூஜை நாளில் தேவர் சிலைக்கு 13.5 கிலோ எடை தங்கத்தால் ஆன கவசம் அணிவிக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது பின்னர் மீண்டும் வங்கி லாக்கரில் வைக்கப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த மாதம் அக்டோபர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் 59வது குருபூஜை விழா 114வது ஜெயந்தி விழா நிறைவடைந்ததை அடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் பசும்பொன் தேவர் நினைவிடத்திலிருந்து தங்க கவசம் மதுரையில் உள்ள வங்கி லாக்கரில் பாதுகாப்பாக வைக்க கொண்டு செல்லப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளின் அறுவடை காலங்களில் வயல்களிலும் வீடுகளிலும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கட்டிமேடு, ஆதிரங்கம், ஆலத்தம்பாடி, தென்பாதி, மூலக்கரை, பாண்டி, முத்துப்பேட்டை ஆகியவற்றில் பரவலாக கனமழை பெய்தது. 2 நாட்களாக விட்டு விட்டு தொடரும் மழை காரணமாக மக்கள் தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க முடியாமல் அவதியடைந்தனர். மாவட்டம் பெரிய குளத்தை அடுத்துள்ள கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட அழகர்சாமிபுரம் பகுதியில் உள்ள சுந்தரபாண்டி என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து நுழைந்த கொள்ளையர்கள் 30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரிய குளம் வடகரை காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கத்தாங்கண்ணி பகுதியில் உள்ள ராஜவாய்க்காலில் கடந்த 2 வருடங்களாக தண்ணீர் திறந்துவிடப்படாததை கண்டித்து விவசாயிகள் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சி அடுத்த விழுதுடையான் கிராமத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக கூறி பெரியாத்துக்குறிச்சி செக் போஸ்ட் முன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா 76,50,000 ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவின் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நாமக்கல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் விநாயகன் எனப்படும் காட்டு யானை புகுந்து தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அந்த காட்டு யானையை பிடித்து முதுமலை முகாமில் அடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியினர் கூடலூர் மாவட்ட வன அலுவலர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகரி தொகுதியில் ரோஜா அறக்கட்டளையின் கீழ் அரசு கலைக் கல்லூரி மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த போட்டிகளை எம்எல்ஏவான நடிகை ரோஜா தனது கணவரான திரைப்பட இயக்குநர் செல்வமணியுடன் இணைந்து கபடி விளையாடி தொடங்கி வைத்தார். ஈரோடு சுகாதார துணை இயக்குநர் அலுவலகம் முன் தமிழகத்தில் சுகாதார ஆய்வாளர்கள் நிலை 1ஆம் பணியில் காலியாக உள்ள 1,002 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மற்றும் 5 ஆண்டுகள் பணியாற்றி வரும் 2ஆம் நிலை சுகாதார ஆய்வாளர்களை 8 ஆண்டுகளாகியும் தற்போது வரை பதவி உயர்வு வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் 22 சுகாதார ஆய்வாளர்கள் ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதிரு நாள் கூட்டத்தில் நலவாரிய அட்டையை புதுப்பிக்க கோரி 50க்கும் மேற்பட்ட கிராம கோவில் பூசாரிகள் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வடக்கு சாலை கிராமத்தில் 1,70,000 ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை எம்எல்ஏ தமிழரசை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட அரசு பேருந்துகளில் மாணவர்கள் கூட்டம் அலைமோதியதால் படிக்கட்டுகளில் தொங்கியபடி மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்கி பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் வடகிழக்கு பருவமழை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, மின்வாரியம், மீன்வளத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பருவமழையால் அத்திப்பட்டு, புதுநகர், ஆண்டார்மடம், தீர்த்தங்கரையம்பட்டு ஆகிய பகுதிகள் மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு கூடுதல் கவனம் செலுத்த முடிவு செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்திப்பேட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட மீன் மற்றும் இதர பொருள் விற்பனையாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் செயல்படும் அரசு வெள்ளி வீதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ரோஜாப்பு மற்றும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்து வரவேற்றார். அப்போது அப்பள்ளியில் 12 வகுப்பு படிக்கும் காயத்ரி என்ற மாணவி கையில் ஒரு மரக்கன்றுடன் பள்ளிக்கு வருகை தந்தார். இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மகிழ்ச்சி அடைந்ததோடு மரக்கன்றோடு பள்ளிக்கு வருகை தந்த மாணவி காயத்ரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் அதனை தனது டுவிட்டரிலும் பகிர்ந்து கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1002 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் பொது சுகாதார திட்டத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், நேரடி பணி நியமனம் பெற்றவர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் அரசு தேயிலை தோட்ட கழகமான டான் டீ செயல்பட்டு வருகிறது. இதில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 10% போனஸ் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அரசு அறிவித்த 10% போனஸ் இதுவரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் உள்ள அரசு தேயிலை தோட்ட கோட்ட மேலாளர் அலுவலகங்கள் முன்பாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைக்காலம் என்பதால் கோவையில் உள்ள குளங்கள் நிரம்ப காரணமாக இருக்கும் நொய்யல் ஆற்றில் மலர்தூவி தன்னார்வலர்கள் நன்றி கூறினர். அனிச்சம், ஆம்பல், வெற்றி, கரந்தை, நொச்சி, வாகை, தும்பை, துளசி, தென்னம்பூ, வாழைப்பூ, கோரை, தேமாம்பூ, செம்மணி, ஊமத்தை, பூவரசு உள்ளிட்ட 218 வகையான மலர்களை கொண்டு செந்தமிழில் வாழ்த்து பாடி மங்கள வாத்தியங்கள் இசைத்து நொய்யல் ஆற்றுக்கு நன்றி கூறினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்வீட் மற்றும் பேக்கரி நிறுவனங்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தூத்துக்குடி நகரத்தின் பல பகுதியில் உள்ள இனிப்பு மற்றும் பேக்கரி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு பதார்த்தங்களில் அதிகளவு நிறமூட்டிகளை சேர்த்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட சுமார் 35 கிலோ இனிப்புகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை பிரிவு சார்பில் வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது மழை, வெள்ளம் மற்றும் தீ விபத்து ஆகியவற்றில் சிக்கியவர்களை எப்படி மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வலியுறுத்தி பழைய கடற்கரை மீனவர் சங்கம், ராஜீவ்காந்தி நகர் மீனவர் நல பாதுகாப்பு சங்கம், திரேஸ்புரம் அலை ஓசை சங்கு குளிப்பவர் முன்னேற்ற சங்கம், சாமிநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட நடுவக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாகப்பட்டினத்தில் 2 நிலை சுகாதார ஆய்வாளர்கள் 900 பேருக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் கவனயீர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பத்து சதவிகிதம் உள் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை முறையாக வழங்க கோரி சீர்மரபினர் நலச்சங்கத்தினர் உட்பட பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பின. தொடர்ந்து அந்த ஒதுக்கீடு அறிவிப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப்பட்டன. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 10% உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்து தீர்ப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சீர்மரபினர் நலச்சங்க நிர்வாகிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.